கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 4ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து அந்த மணியை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மணி சொல்கிறாரு, சார் நான் மட்டும் இடத்த காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவனுங்க இனியும் சும்மா விட மாட்டானுங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, உங்கள் போனத்தோட அவனுங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அப்ரூவராக மாறினதுனால உனக்கு தண்டனை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு மணி சொல்கிறாரு, சரி இருந்தாலும் அவனுங்க கொலைக்காரனுங்க சார், கண்டிப்பாக நீ விட மாட்டானுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அவனுங்க இருக்கிற இடத்த மட்டும் நீ காமிக்கலைன்னா அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளையோட உன்னால் வாழ முடியாமல் போயிடும் அப்படின்னு. இது கேட்டுட்டு மணி பயப்படுறாரு, சரி சார் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கார்த்தி கூட நேராக போகிறாங்க. அப்போ குடோனில் இருக்கிற அந்த பெரிய ரவுடி பிரகாஷ்கிட்ட கேட்குறாங்க, எங்கே அந்த மணி அப்படின்னு. அதுக்கு பிரகாஷ் சொல்கிறான், இந்த பக்கத்தில் ஏதோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்க போயிருக்கான் அப்படின்னு. அதுக்கு பெரிய ரவுடி சொல்கிறான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவன்கிட்ட வேறு ஃபோன் இல்லையே அப்படின்னு. அதுக்கு பிரகாஷ் சொல்கிறான், இப்போ வந்துடுமா அப்படின்னு. அப்போ வெளியில் கார் சத்தம் கேட்குது. அப்போ பெரிய ரவுடி கேட்குறான், என்ன இது வெளியில் கார் சவுண்டு கேட்குது அப்படின்னு. அதுக்கு பிரகாஷ் சொல்கிறாரு, ஒருவேளை மணி தான் வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாரு. பார்த்தா சரவணனும் கார்த்தியும் கூடவே மணியும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு பிரகாஷ். பிரகாஷ் ஓடி வந்து பெரிய ரவுடிக்கிட்ட, இது மாதிரி அந்த கார்த்தி வந்து போலீஸ் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டான் அப்படின்னு. அதுக்கு அந்த பெரிய ரவுடி சொல்கிறான், முதல்ல மாதிரி இந்த அபிராமியை ஒழிச்சு வைப்போம் அப்படின்னு. அதுக்கு அந்த பிரகாஷ் சொல்கிறான், பக்கத்துலேயே மணியும் வரான், காட்டி கொடுத்துருப்பான் போல அப்படின்னு. இது கேட்டுட்டு பெரிய ரவுடி செம்ம ஷாக் ஆகுறான், என்ன சொல்கிற, அவனை அதுக்கு தான் நான் வெளியில் போக வேணான்னு சொல்லி வான் பண்ணேன், கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேட்டிங்களா, நல்லா மாட்டிக்கிட்டோமா, இப்போ இந்த இவளை எங்கேயாவது கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அப்போ அபிராமியோட கை கட்ட அவுக்குறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, எங்கடா என்னை அழைச்சிட்டு போக பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ரவுடி சொல்கிறான், நீ மட்டும் வாய முடலைன்னா உன்னை கொன்று புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல. அப்போ அபிராமி கை கட்ட அவுத்துட்டதோட அந்த இடத்துலேருந்து அவனுங்களை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பின்னாடியே அந்த ரவுடிகளும் ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் அந்த போலீஸும் அபிராமிக்கு பின்னாடி வந்து ரவுடிங்க ஓடுறதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகி பின்னாடியே அவரும் ஓடுறாரு. அப்போ டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ரவுடிங்க அபிராமியை பிடிச்சிடுறாங்க, அபிராமியோட கழுத்தில் வந்து கத்தி வைக்கிறாங்க. அப்போ கார்த்தி ஷாக் ஆகி, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விட்டு, உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், எங்களுக்கு பணமெல்லாம் வேணாம், இவளை கொள்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏதாவது ஒரு இன்டென்ஷனோட தான் ஒருத்தவங்களை கடத்துருவீங்க, நீங்கள் எதுக்காக எங்கள் அம்மாவை கடத்துனீங்க, காசு வேணும்னா சொல்லுங்கள், எவ்வளோ பணம் வேணாலும் தரோம் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், எனக்கு காசெல்லாம் வேணாம், இவளை கொள்றது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு, என் குடும்பத்தோட என்னை வாழ விடு அப்படின்னு. ஆனால் அந்த ரவுடி சொல்கிறான், உனக்கு கொள்றதுக்காக தான் நாங்களே இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியோட கையில் கத்தியை வச்சு கிழிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ போலீஸ் வந்துட்டு துப்பாக்கியெல்லாம் அந்த ரவுடியோட காலில் சுட்டுறாங்க. இதனால் ரவுடி அந்த பக்கமாக கீழே விழுந்துடுறான். அப்போ கார்த்தி ஓடி போய் அவங்க அம்மாவை தூக்குறாங்க. அப்போ அபிராமி மயக்கம் மட்டும் கீழே விழுகிறாங்க. அப்போ கார்த்தி அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு நேராக காருக்கு ஓடுறாரு, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக. இன்னொரு பக்கம் போலீஸும் இன்னும் 2-3 போலீஸும் அந்த ரவுடிகளை பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அபிராமியை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு காரில். அபிராமியை கொண்டு போய் பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி நேராக வீட்டுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, கார்த்தி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியாப்பா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அப்போ அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ரவுடிங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஒரு ரவுடி வந்து அம்மாவோட கையில் வந்து கத்தியை வச்சு கிழிச்சிட்டான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் ஷாக் ஆகுறாரு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா தீபா ஐஸ்வர்யா எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்றாரு, கார்த்தி வந்து அபிராமியை கண்டுபிடிச்சிட்டானா, ஆனா அபிராமியோட கையில வந்து அந்த ரவுடிங்க கட்டியை வச்சு கிழிச்சிட்டானுங்களா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி மைதிலி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் மட்டும் போகலை. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி வந்து அந்த ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணிட்டான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, கவலைப்படாத, என்ன பண்ணாலுமே நம்மளுடைய டீட்டெயில்ஸை சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, நம்மளை பற்றின விவரத்தை அவன் சொல்லிட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு அந்த
ராஜேஸ்வரி சொல்கிறாங்க கவலைப்படாத அப்படின்னு. அப்போ ரியா வராங்க. ரியா வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, நீங்கள் சொன்னதுனால தானே அந்த அபிராமியை தீர்த்துக்கட்டுறதுக்கு நானும் உதவி பண்ணுறேன்னு சொன்னேன். இந்த விஷயம் மட்டும் இப்போ ஆனந்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீனாச்சும் பாதியில் வந்தவ, ஆனால் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரி, என்னையவே அபிராமி வீட்டை விட்டு துரத்த பார்த்துட்டான்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த ரவுடிகளை வர வச்சதே நீ தான் ரியா, உன்னையை காட்டி கொடுத்துட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, உங்களை நம்பி நான் இந்த விஷயத்தில் இறங்கினது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ அந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணது யார், நாங்கள் மட்டும்தானே சப்போர்ட் பண்ணோம், என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லி ரியாவை அவமானப்படுத்துகிறாங்க. அப்போ ரியா டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அபிராமியை பார்க்குறாங்க. அப்போ அபிராமி கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைமையிலேருந்து வெளியில் வராங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, கார்த்தி அபிராமி அம்மா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க, அம்மா கிளம்புங்கம்மா உங்கள் பிள்ளை வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி என்னை மன்னிச்சிருப்பா, நான் இந்த வீட்டை விட்டு போனது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் என்கிட்ட பிரச்சனையை சொல்லியிருந்தா நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பேன், எதுக்குமா அவங்க மேலே தப்பு, ஆனால் என்னையை விட்டுட்டு போகணும்னு நினச்சிட்டிங்கள அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நாச்சியா நீ போகும்பொழுது என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ நாச்சியா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களை கடத்தினப்ப அவங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்களா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அடிக்கடி ஃபோனில் போய் அவன் பேசினான், அவன் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா தெரியும் கார்த்தி அப்படின்னு. அந்த நேரத்தில் கார்த்திகும் சரிம்மா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அபிராமி வாசலில் நிற்கும் பொழுது ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம தீபா வந்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து அபிராமிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ அபிராமி தீபாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. தீபா 108 தடவை கோவிலில் அங்கப்பிரதர்ஷனம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததோட ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி உன்னுடைய நாடகம் எல்லாத்தையுமே முடிச்சிட்டியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, அபிராமி இவனுக்கு வேணுங்கிறது வந்து சொத்து மட்டும்தான், இவன்கிட்ட அந்த சொத்தை கொடுத்து விரட்டி விட்டுரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம அபிராமியும் எனக்கு நானும் அதாங்க முடிவெடுத்தேன், அவனுங்களுக்கு வேண்டியது சொத்து மட்டும்தான், சொத்தை கொடுத்து நம்ம அனுப்பிடுவோம், நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருக்க வேண்டியது தான், ஆனந்த் உனக்கு நான் சொத்தை கொடுத்துட்டேன், நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு சொத்து வந்தால் போதும், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த வீடு கார்த்திக்கு தான் சொந்தம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.